காவேரி பிரச்சனைக்காக நடத்தக்கூடிய கூட்டம் அல்ல. கர்நாடகா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது நிருபர் ஒருவர் இது காவேரி பிரச்சனைக்காக சேர்ந்த கூட்டமா அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதிர்கட்சிக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லாமல் நழுவிய வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் பரவலாக பரவிப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காவேரி பிரச்சனை வந்து தமிழகத்தில் ரொம்பவே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுவரைக்குமே எடுக்கவில்லை. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு காவேரி பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுக்கான ஒரு முடிவு வந்து கர்நாடக அரசுக்கிடம் வந்து பேசிய ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் வந்து அதுக்கான முடிவு வந்து இதுவரைக்குமே எட்டப்படலை. நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து ஊழல் பண்ணுறது தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாருமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி தற்போது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் பதிவிட்டு வராரு. முதலமைச்சர் வந்து இப்போ எதுக்கு கர்நாடகா போனார், இதெல்லாம் ஒரு தேவையான விஷயமா அப்படின்றதான் வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்களும் கேள்விகளை எழுப்பப்பட்டு வராரு. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகா போனார், ஓகே இந்த காவேரி பிரச்சனைக்காக வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்திருக்காரு அப்படின்றது தான் தற்போது இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதுக்கான முயற்சிகள் வந்து எதுவுமே எடுக்காத போது மக்களிடையே எப்படி வந்து திமுக அரசுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. என்ன ஆகப்போகுது, முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாரு, இந்த காவேரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் வந்து கிடைக்குமா, கர்நாடகா அரசுக்கிட்ட வந்து இவங்க பேசுவாங்களா, இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதையுமே இதுவரை பண்ணலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைத்திருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒன்றுமே தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணது சரியா தவறா என்பதை உங்களுடைய கருத்துக்களை வந்து முழுமையாக கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏற்கனவே நம்ம தமிழக மக்கள் வந்து திமுக மேல் இருந்த நம்பிக்கை வந்து முழுமையாக போய்விட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கு யாருமே நல்லது பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் தற்பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு வருது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.